எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். வானல் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ எண்ணெயுமே சூடாயிடுச்சு. இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டுறேன். கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவியது, ஒரு ஸ்பூன் அளவு போதும். ஸோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பேக்கெட்டே போட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த தண்ணி தேவைப்படுது. இது கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ வெங்காயத்தை வந்து பாயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது நூடுல்ஸ் அப்படியே கொட்டிக்க வேண்டியதா. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் வந்து ஒரு கால் ஸ்பூன் இருக்கும். ஸோ அதை வந்து கொட்டிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த மசாலா எல்லாமே நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா கட் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி கொட்டிகிட்டு வந்துடுறேன். நூடுல்ஸ் மசாலா ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டேன். இப்போ இந்த மசாலாவை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ தண்ணி சுண்டட்டும். கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சில பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனாலுமே வந்து உப்பு கம்மியாக இருக்கும். சும்மா ஒரு சிட்டிகை அளவு, அவ்வளோதான். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை பிடிக்காதவங்க போட்டுக்க வேண்டாம். ஸோ முட்டை பிடிக்குன்றவங்க உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் உடச்சி ஊற்றுறேன். இந்த முட்டை அழகாக உடையாமல் உடச்சி ஊற்றுறதுக்காக நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். பக்கத்தில் பார்த்தீங்களா, ஒரு அந்த வெள்ளை இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன், சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இன்னொன்றுமே நான் உடச்சி ஊற்ற போகிறேன். செம்மையாக இருக்குது. எனக்கு இதுதான் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டை மாதிரியே இருக்குல்ல, பாயில் பண்ண முட்டை மாதிரியே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பலாம் நம்ம கிண்ட வேண்டாம். ஸோ அது வந்து எப்படின்னா ஃபுல்லாக இருக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டட்டும். ஸோ முட்டை இப்போ கொஞ்சம் பாயில் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து கிண்டிடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். இருக்கு இப்போ வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்லி இலை கட் பண்ணதை அப்படியே தூவி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துட்டேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து ஹோட்டல்லாம் வந்து சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு லுக்காக. ஸோ இதே மாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக நம்ம வந்து என்னென்னமோ போட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். அது மாதிரி ஒரு வகையில் நானும் ட்ரை பண்ணேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.